அன்புக்குரிய தேவிஜனமே இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன் இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு உயிர் தெழுந்தார் இயேசு செய்திக்கு ஆதாரமாக ஏற்றெடுக்கப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு அவர் தமது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் உடையவராய் இருக்கிறேன் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் பாதாளத்தை வென்ற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் மரணத்தின் அதிபதியான பிசாசின் தலையை நசுக்கினவர் உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவராக இயேசு உங்களோட உயிரோடு இருக்கிறார் உங்களுக்காக பிதாவின் வாரதபாசில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் உயிரோடே இருக்கிறார் தேவதூதர்கள் கூறினார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் மார்க் பதினாறு பதினொன்னில் எம்மாவூர் ஒரு சொன்னார்கள் அவர் உயிரோடு இருக்கார் லூக்கா இருபத்தி நாலு முப்பத்தி நான்கு அவரை கல்லறையில் பார்க்க சென்ற ஸ்ரீ சொன்னார் அவர் உயிரோடு இருக்கிறார் லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு யோபு சொன்னார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷம் ஏசு கிறிஸ்து சொன்னார் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வருசத்து இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கின்றோம் அவரைத்தான் நம் கூப்பிடுகின்றோம் அவரைத்தான் நம் அன்பு செலுத்துகிறோம் அவரோடு தான் நம் இடைப்படுகின்றோம் அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் காணப்படுகின்றார் இன்றைக்கும் உன் ஜபத்தை கேட்கிறவராய் உன் கண்ணீரை துடைக்கிறவராய் உனக்காக பரிந்து பேசுகிறார் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற வல்லவராய் நல்லவராய் போதுமானவராய் சர்வ வலமே உள்ள தேவனாய் சதாகலம் உயிரோடு இருக்கிறவராய் காணப்படுகின்றார் அவர் எதற்காக மறித்தார் எதற்காக உயிரோடு எழுந்தார் மறுத்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் இருக்கிறார் என்று ரோமர் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது அவர் ஆண்டவராய் இருப்பதற்காக அது மாத்திரமல்ல மறுத்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு அவர் வந்து எழுந்தும் இருக்கிறார் என்று இந்த நம்ம ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம் அர்த்தம் மறுத்தோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு அவர் மறித்தும் எழுந்தும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உயிர்த்திருந்த இயேசு கிருஷ்ணன் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க போகின்றோம் முதலாவது அவர் கண்ணீரை மாற்றுகிறார் அவர் மகிழ்ச்சியை தருகிற தெய்வன் என்று நாம் பார்க்கின்றோம் முதலாவது வசனத்துக்கு ஆதரமா இயேசு கிறிஸ்துவை அவர் மறித்து அடக்கம் பண்ண இடத்துல போய் அந்த அம்மா போய் கேட்குறாங்க அவர் ஏ அழுதுட்டு இருக்கிறாங்க அங்க பாருங்க அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு யோவான் இருபதாம் அதிகாரம் இயேசு ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் நான் மறித்து உயிரோடு எழுந்திருக்க நீ ஏன் அழுகிறாய் நான் எப்பொழுது உள்ளவராய் இருக்கிறேன் நீ ஏன் அழுகிறாய் உனக்காக பிதாவின் வல்பாசிலே நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றேனே நீ ஏன் அழுகிறாய் இன்றைக்கு அநேகருக்கு இவருடைய வாழ்க்கையில ஆண்டு உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்க முடியாதபடி அழுகின்றார்கள் அதுக்குத்தான் தான் வேதம் சொல்கிறது கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் நான் சில நேரத்தில் வேதனைப்பட்டு அழும்பொழுது முதலாவது நான் ஊழியத்திற்கு எழுமதில் அழும்பொழுது கற்று சொல்வார் நீ சஞ்சலப்பட்டு அழுதால் பிசாசு சந்தோஷமாயிருப்பான் நீ சந்தோஷமா இருந்தால் அவன் சஞ்சலப்படுவான் என்று சொன்ன இந்த வார்த்தைகள் என்னோடு இடைப்படும் பொழுது அது மாத்தமல்ல கற்று சொன்னால் நீ உணர்ச்சியினால் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா இல்லை ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் நான் சொன்ன ஆண்டவர் நான் ஆவியினால் தான் பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை வழி நடத்தணும் என்று அதே போல் நீங்களும் சொல்லுங்கள் ஒரு நாளும் எமோஷனாக பேசாதீங்க எனக்கு இப்படி இல்லை எனக்கு அப்படி இல்லை நான் சபிக்கப்பட்டவ அவன் எங்கள் அண்ணன் நல்லா இருக்காங்க எங்கள் அக்கா நல்லா இருக்காங்க எங்கள் மாமா நல்லா இருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க நான் தான் சபிக்கப்பட்டவளை இல்லை இதே வெச்சா அப்படி சொல்லவே கூடாது கத்தர் இன்றைக்கு உன்னை பார்த்துதான் கேட்கிறாய் ஏன் அழுகிறாய் நான் உயிரோடு இருக்கிறேனே நீ ஏன் அழுகிறாய் என்று உன்னை பார்த்தும் என்னை பார்த்தும் கத்தர் கேட்கின்றார் அழாதபடி கத்தர் எல்லாவற்றிலும் நம்முடைய கூட இருக்கிறார் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போஸிலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அவர்களுடைய பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களிலும் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தார் என்று அப்போ சொல்லு ஒன்று மூன்றில் சொல்லப்பட்டிருக்கேன் இன்றைக்கும் பிரச்சனைகள் இன்றைக்கும் பாடுகள் இன்றைக்கும் வேதனைகள் இன்றைக்கும் துன்பப்பாத்தின் பாதைகளை கத்த சொல்வார் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுவார் அநேக ஊழியத்தின் பாதைகள் தேவைப்படும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் நான் ஆண்ட சொல்ல என்ன ஆண்டவர் இப்படி ஒரு போராட்டம் இதுல எனக்கு இன்னும் இந்த தேவைகள் ஏராளமா இருக்குது டிவி மினிஸ்டியை பண்ணுவது எனக்கு பெரிய பாடா இருக்கிறது தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே என்று அப்பொழுது கத்த சொன்ன உன்னை அழைத்தவர் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறவரும் நான் உன்னை போஷிக்கிறவரும் நான் டிவி மினிஸ்டுக்கு உன்னை கொண்டு சென்றவர் நான் நான் உன்னை உனக்காக யாவையும் செய்யாமல் இருப்பேனோ உன் தேவைகளை சந்திக்காமல் இருப்பேனோ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாய் ஏன் அழுகிறாய் வாழ்க்கையெல்லாம் கண்ணீரில் கடந்து வளனற்று போய் நிற்கிறாயோ கணவன் குடிப்பதினால் நிம்மதி இல்லாமல் அழுகிறாயோ பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் தன் இஷ்டம் போல் மனம் போன போக்கில் நடந்து கொண்டிருக்கிறார் என்று அழுகின்றாயோ கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு கோணலை செவ்வியாக்குவேன் இதோ நான் முன்னோடு உயிரோ உள்ளவராய் காணப்படும் கர்த்தர் உயிரோடு எழுத்தவராய் நீங்க பார்க்கணும் அவர்களுக்கு தான் வேதம் சொல்கிறது உயிர்த்து எழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெயம் எடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி பழகுங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் கத்திரியனோடு உயிரோடு உள்ளவராய் என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது உன் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் இரண்டாவது நான் பார்க்க உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் சாவுக்கு சாவுக்கேதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சரீரத்தில் என்ன இருக்குது பலகீனம் கிட்னி போச்சு அது போயிடுச்சு வந்து எனக்கு எதுவும் இல்லை சிஸ்டர் நிம்மதியில் சிஸ்டர் ஹார்ட் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் இதைத்தான் நினைக்கிற சொல்லுகிறார் ஆனால் ஆண்டு சொல்கிற சாவுக்கேதோ நம்ம சரீரத்தை நான் உயிர்ப்பிக்க முடியும் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் உயிர்ப்பிக்க முடியும் என்று கத்த சொல்லி விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் உயிர் தெழுந்த ஏசு கிருஷ்ணன் நாமத்தினால் நான் உயிர்ப்பிக்கப்பட முடியும் சாவுக்கு என் சரீரத்தை கத்தால் உயிர்ப்பிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை தான் தேவ ஜனமே உன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வளோ ஏதோ என்ன உலகப்பிரகான வார்த்தைகளெல்லாம் பேசுவதை நிறுத்திட்டு தேவனுடைய வசனத்தை பிடித்து பேசுகிற மாறும் பொழுது கத்தனுடைய வாழ்க்கையில் ஈஸியாக அற்புதம் செஞ்சிருவேன் ஹலி லூயா எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறார் அவர் தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது என்று அப்போ ரெண்டு இருபத்தி நாலு சொல்கிறது இன்றைக்கு அநேகர் பிரச்சனையின மரண பயம் மரண கட்டுகள் பாதாளத்தின் வல்லணிகள் என்று பயந்து பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்க உங்களுடைய மரண கட்டுகளில் விடுதலை கொடுக்கவே ஏசு மறித்து இதோ சதா உனோடு இருக்கிறேன் என்று உயிரோடு எழுந்தாரே ஏன் நீ சொர்ந்து போகிறாய் ஏன் நீ பயப்படுகிறாய் ஏன் நீ சந்தேகப்படுகிறாய் இயேசுவால் எல்லாம் எப்படிப்பட்ட பரணக்கட்டுகளையும் மறால் மாற்ற முடியும் இயேசுவை மருத்துவ உயிரோடு எழுப்பினவர் உங்களையும் உயிரோடு எழுப்பும்படி தம்முடைய ஆவியினால் முத்திரையிட்டிருக்கிற தேவ ஜனமை நீ ஏன் கலங்குகிறாய் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று என்று முத்திரையை பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று எபேசியர் நான்கு முப்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அபிஷேகம் பெற்ற நாள் முதல் நீங்களே நடத்தக்கூடாது மாம்ச உங்களை நடத்தக்கூடாது சுய சித்தத்தில் நீங்க வாழக்கூடாது இதைத்தான் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறையுங்கள் என்று வேதம் சொல்லும் ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி பரிசுத்த ஆவியான இடத்தில் உங்களையும் உங்க குடும்பத்தையும் வசரத்தை ஒப்படைச்சிட்டு ஆண்டவரே இன்றைக்கு நீர் நடத்தும் நான் உனக்கு போத்தி நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை ஊற்றி உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் நீர் என் கரம் பிடித்து வழி நடத்தும் என்று சொல்லும் பொழுது அவங்க சத்ருவாங்க பிசாசு நிற்க முடியாது கத்தர் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்கிறார் வேதம் சொல்கிற தேவ ஆவினால் நடத்தப்பட்டு தேவ புத்திரராய் மாறிவிடுங்கள் ரோமர் எட்டு பதினாலு என்னிடத்தில் முந்தா நாள் ஆண்டவர் சொன்ன ஆண்டவரே இந்த ஒளியத்தின் பாதைகள் என்று நான் சில பிரச்சனைகள் பேசும்போது கத்த சொன்னார் ஆவியினால் வாழ கற்றுக்கொள் உணர்ச்சியினால் அல்ல என்று சொன்னார் அதே போல் நீங்க கூட உணர்ச்சினால் வாழக்கூடாது பரிசுத்த ஆவி ஆனவர் வேத வசனத்தின்படி உங்களை வாழும்படியா அவருடைய கரத்துல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒப்படைத்து விடுங்கள் அவர் நடத்துவார் எல்லாவற்றுக்கும் அவர் உங்களுக்கு போதுமான கிருபை கொடுத்து பாதுகாத்து நடத்துவார் அது மாத்திரம் இல்லை மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது உயிர்த்தெழுதலின் பிரசன்னத்தை தருகிறார் இதோ உலகத்தின் முடிவு வரும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நினைச்சேன் உங்களோடு இருக்கிறேன் என்றால் தேவ பிரசன்னத்தினால் அவர் உங்களை சூழ்ந்து கொள்வார் இதைத்தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் கூட இருக்கும்போது எப்படி நம்மை கைவிடுவார் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் அவர் எப்படி நம்மை விட்டு விலகுவார் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து மனுஷர்கிட்ட பேசி 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 அவசுவாச வார்த்தைகளை பயத்தின் வார்த்தை சந்தேக வார்த்தையும் பேசி உங்களுடைய ஆவியை வந்து இடிச்சு போட்டு ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேசி தேவாசனத்தை பேசி ஆண்டவரோடு பேச 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 அவர் சொல்லுவார் ஒவ்வொரு வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும்போது வேதம் சொல்கிறது ஒருவன் என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பான ஆனால் பூமியிலே நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் கத்துடைய சத்தத்துக்கு சித்தத்துக்கு ஒன்று விற்று போடு தேவ ஜனமே மனுஷரோடு பேசுகிறவன் தேவனோடு ரொம்ப பேச மாட்டான் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிறவன் மனுஷனோடு ரொம்ப பேச மாட்டான் நான் இதை உங்களுக்கு அடிக்கடியாய் சொல்லியிருக்கிறேன் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பாடலை பாடி தேவ வசனத்தை ஆவியானவரோடு இடைப்பட்டு வேதத்துள்ள அதிசயங்களை காணுபடி என் கண்களை திறந்தவளும் சொல்லி அவருடைய சமூகத்தில் இங்கே ஆராதித்து அவரை போற்றி புகழ்ந்து துதித்து அவரோடு ஐக்கியத்தை படும் பொழுது பரிசுத்தாவியான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தோடு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அது வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் கத்திர உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலேயும் உடைய ஊழியத்திலையும் செய்வது நிச்சயம் இதைத்தான் கத்தர் சொல்கிறார் இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோட கூட இருக்கேன் பேதுருவோடு கூட இருந்தார் அவனை ஆசீர்வதித்தான் மேல் சபை கட்டி அவனை பெருக செய்தார் அதே போல் தாவிதோட கூட இருந்தார் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய செய்தார் யோசபாத்தோடைய கூட இருந்தார் சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயமடைய செய்தார் இன்றைக்கும் கத்திரவனும் கூட இருக்கிறார் உயிர்த்து எழுந்த தேவ ஆவி ஆனவரை நோடி கூட இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நீ சொல்லும் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் உச்சம் தலைந்து உள்ளங்காலும் எல்லா பலையினங்களும் கடிந்து கொள்ளப்பட்டு என்னை பலத்தினால் கட்டுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் வியாதிகள் வேதனைகள் விசாசின் மந்திர தந்திர கிரிகள் எல்லாம் உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு ஓடிப்போவதை நீ உன் சொந்த கண்களால் காண்பாய் நீ விசுவாசி அண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தார் என்னை உயிர்ப்பிக்கவே சாவுக்கியதுவன் என் சரீரத்தை உயிர்ப்பிக்கவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவை ஆத்மா சரீரம் கத்திற்கு சொந்தமாய் மாறட்டும் தோ சதா காலங்களிலும் என்னோடு இருக்குது என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை வழி நடத்துகிறவரே எனக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய கண்ணின் மேல் வைத்து எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய கரத்தை நீ பிடித்துக்கொண்டு அவரை நடத்தும்படியா இடத்தில் நீர் ஒப்படைக்கும் கத்துறவுனை நடத்தி நீ கீழாகாமல் வாலாக மயிலாவாய் நீ வாலாகாமல் தலையாவாய் சத்துருக்களுக்கு முன்பாக கத்திரக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி உன் தலையை நேல் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழியை செய்வா நான் ஜெவிப்போமா எங்களை நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா உயிரோடு எழுந்தவரே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவரே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் உலகத்தின் முடிவு காலங்களிலும் எங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவரேமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை உடைய நீதும் தேடுங்கள் பொழுதுவெளம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னி ரேசப்பா ஒவ்வொரு குடும்ப ரட்சிப்புக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அரிய அடையும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்குன்னு விதம் சொன்னது போல குடும்பங்கள் எல்லா கோத்திரங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யு வீரோடு எழுந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவையானவர் கிரியை செய்ய மக்கு ஸ்தோத்திரம் ஓ ஷபிரபுக்கரபு தரிக்காரதோடு அந்த ரேகபல யார்ல ஜெயராணி ஜெயராணி உன் கண்ணனுடைய ரட்சிப்புக்கா மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஜெபிக்க ஜெபிக்க எதிர்வல்லமே என்னை தாக்கி சோர்ந்து போகிறேனே என்று புலம்புகிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அழ ஒரு காலம் உண்டு நகைக்க ஒரு காலம் உண்டு புலம்ப ஒரு காலம் உண்டு நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு காணவரையும் கத்தர் ரட்சிப்பேன் என்று வாக்கு கெடுக்கிறார் சோர்ந்து போகாதபடி ஸ்தோத்திரி பிரமிப்பு உண்டாகும்படியாய் அதை செய்யங்களை உஷபிர திரி கலந்துரு யார் இந்த ஷீலா ஷீலா வாழ்க்கையெல்லாம் போராடி போராடி வேல நட்டு போனேனே என்று சொல்கிறார் பிள்ளைகளோடைய கீழ்படியாத நிமித்தம் ரொம்ப பாரத்தோடு காணப்படுகிறார் கத்த சொல்கிறார் உன் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் தீடு கடு மகுடா தாக்கூடாபா லீபௌ சதரபோ சந்துரைக்கவ் யார் இந்த யோனத்தான் இஸ்வி மிகவும் நேசிக்கிற மகன் பண பற்றாக்குறையினால் மிகவும் சோர்ந்து போய்விடுகிறாய் கத்தர் உண்மை ஐஸ்வர்யனாக்கவே அவர் சிலுவையிலே தரித்திரமானார் என்பதை அறிக்கை பண்ண வறுமையின் தரித்திரத்தின் இயேசு கிறிஸ்துவின் நாம் தல் கடிந்து கொள்கிறேன் கத்திரை நம்புகிறவன் செழிப்படையட்டும் ஆசீர்வதி எப்பொழுதும் டிவிக்கு முன்பாக இருந்து ஆண்டவர் நம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டது ஒவ்வொருவரையும் பேர் பேச ஆசீர்வாது ஏசு கிருஷ்ணன் உயிர்த்தெழுந்த வல்லமையின் தேவ ஆவியனர் ஆண்டு ஆளுகை செய்வீராக எல்லா சாபங்களையும் முறித்து போட்டு எல்லா அக்ரமங்களையும் மன்னித்து நோய்களை குணமாக்கி பிரமிப்பு அடையும்படியாக ஆசீர்வதித்து பெருகச் செய்வீராக நேரப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிருஷ்ணன் நாமத்திரான் ஜமிக்கின்ற ஜீவன் உள்ள தகப்பனை ஆமேன் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த தேவ ஜனமே இந்த தெழுந்த ஆவியானவரின் செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் உங்களை உயிர்ப்பிக்கப்பட்டு உங்களை அற்புதமாக அதிசயமாய் நடப்பதை உங்கள் சொந்த கண்கள் நீங்கள் காண்பீர்கள் நன்மை பெற்ற நீங்கள் எங்களுக்கு எழுத வரவாதீர்கள் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்